வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கைக்குழந்தையுடன் தன்னை விட்டு சென்ற கணவன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் காவல் நிலையத்தில் தர்ணா. போலீசார் விசாரணை. என் பேர் தீபிகா. நான் லிஃப்டி சாத்துலேருந்து கீழ்சாத்துல இருக்கிறேன். நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இஸ்துன்னு போய் கல்யாணம் பண்ணிக்கணும். என் வீட்டுக்கு சீமன் அவன் பேர். எனக்கு வந்து 3 வயசுல ஒரு குழந்தை இருக்குது. பொண்ணில் இன்ஸ்டாகிராம் மூலிமா ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை வந்து டிசம்பர் மாதம் இட்னும் போயிட்டான். நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ வந்து மிஸ்ஸிங் கேஸ், அந்த பொண்ணுக்கும் வயசு இருக்குது, எடுக்க மாட்டோம். அப்போ நாங்கள் எதனா ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க எதனா எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கணும், இல்லை இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லி அதான் அனுப்புறாங்களே, கட்டி ஒரு ஸ்டெப் எடுத்து தர மாட்டேங்கிறாங்க. சொல்லுமா. அப்போ கம்ப்ளைண்ட் எடுத்துக்கினாங்க. அப்புறம் நான் மகளிர்லேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அங்கே வந்து என்ன ரெண்டு பேரும் சேர்த்து தான் நாங்கள் வாழ வைப்போம், நாங்களாம் பிரித்து விட மாட்டோம்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே கண்டுபிடிச்சி கொடுத்தோன்னே நாங்கள் அங்கே இட்னும் போயிட்டு வாழ்கிறேன், நான் சென்னையில் வீடு வாடகைலாம் எடுத்து வச்சு நான் வாழறேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு அங்கே ஒரு வாரம் தான் சார், ஒரு வாரம் கழிச்சு திருப்பி நாங்கள் ஊருக்கு வந்தோம். ஊருக்கு வந்து நகையெல்லாம் எங்களுக்கு மூட்டு கொடுத்தாங்க. நகையெல்லாம் மூட்டு கொடுத்துட்டோன்னு திருப்பி எத்தனை போயிட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு செயின் எல்லாத்தையும் போட்டுன்னு போயிட்டேன். நானும் குழந்தை மட்டும் தான் இருக்கிறோம். நான் கம்பெனி அண்ட் போய் பார்க்குறேன், ஆளே இல்லை. கேட்டால் வரல, காலையிலேருந்து ஒரு வாரமாக அப்படித்தான் பண்ணுறேன், வரதில்லை வரதில்லைன்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபோன் பண்ணி திருப்பி நான் இங்கே ஸ்டேஷனுக்கே வந்தேன். நான் வந்தால் அவங்க என்ன சொன்னாங்க, எத்தனை வாட்டி உங்கள் வீட்டுக்காரன்னா குழந்தைய கண்ணா போகிறப்ப போயிட்டு வரோம், நான் கண்டுபிடிச்சி தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. திருப்பி நான் மகளிர் இருப்போம், நான் இன்னொரு வாட்டி வந்தால் நான் கெச்சானா எத்தினுவா, நாங்களாம் கண்டுபிடிச்செல்லாம் தரமாட்டோம், அவங்க கெச்சா வந்து எடுத்துன்னு வந்து கூட நாங்கள் அப்போ நாங்கள் தான் பேசி முடிஞ்சுனா செய்யணுமோ நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ இது வரைக்கும் எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் யாருமே எனக்கு ஒரு சப்போர்ட் கூட பண்ணலைங்க சார். அட்வான்ஸ் வீட்டு அட்வான்ஸ் வச்சுருந்தேன் கூட அவன் எத்தனை போயிட்டான். நானே தனியாக இருந்து நான் அட்வான்ஸ் கட்டி நானே வாடகை கட்டினேன். எனக்கு கடை அவ்வளோ கடை வச்சுட்டு போனான். அந்த கடைத்தையும் நான் தான் வேலைக்கு போய் நான் அடிச்சுனுங்கிறேன். எனக்கு இது வரைக்கும் சாப்பிட்டே கொண்டேன்னு ஒரு வார்த்தை கூட அவங்க யார் அவங்க சப்போர்ட்டும் இல்லை, யார் சப்போர்ட்டும் இல்லை, நான் ஒண்டி தான் தனியாக இருக்கிறேனே. சரி, பின்னா எனக்கு வேணும், எனக்கு எனக்கு மூட்டி எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் கொடுத்துருந்தேன் சார். எனக்கு அவன் வாரா, எனக்கு அவங்ககிட்ட இருந்து சேர வேண்டியதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்கணும். என் பையனுக்கு ஒரு பதில் எனக்கு கிடைக்கணும். நாளை கழிச்சிருந்தாங்க, நீங்கள் கேஸ் எடுக்கிறீங்கன்னா நான் வேற எங்கன்னா மேல் எடுத்துட்டு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னோன்னே. மறுநாள் காலையில் வா 10 மணிக்கெல்லாம் உன் உங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் நான் ஒப்படைக்கிறேன்னு சொன்னாங்க. அதே போல் மறுநாள் காலையில் 10 மணிக்கெல்லாம் எடுத்து வந்து ஒப்படைச்சாங்க. திருப்பி நான் வந்து காணாமல் போயிட்டான், எனக்கு நகை மட்டும் திருட்டு கேஸ் போட்டு அவனுக்கு இது பண்ணுங்கன்னா அப்பவும் அவங்க ஸ்டெப் எடுக்கல. திருப்பி நான் இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து கேஸ் கொடுத்தா வந்து நீங்கள் மகளிர் போங்க அப்படின்னு. அப்போ அங்கே போனால் அங்கே போய் கொடுங்க, அங்கே ஆள் இல்லை அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் 10 மணிக்கு வந்தது, நான் அங்கே தான் நான் இருந்தேன் சாப்பிட்றது கூட மகளிர் இல்லை. அவங்க கேட்டால் நீ அங்கே போய் கூடு, நான் அங்கே தான் ஆள் இல்லைன்னு சொல்கிறல, 15 நாள் ஆகுது இங்கே யாருமே வரதில்லை. எந்த மகளிர் அப்படின்னு சொல்கிறாங்க? எந்த ஊர் மகளிர்? காட்பாடி.